கண் கட்டின்னு சொல்வாங்க கண் கட்டி வரும் அடிக்கடி கன்று போல கண் பொங்கி போயிடும் ரத்தம் கட்டிக்கும் சூடு ஏற்படும் பூளை கட்டும் இல்லை மண்டை சூடு ஏறி போச்சு ஹை ப்ரெஷர்னு சொல்லுவாங்க கண்ணில் ரத்த கொடி ஓடும் திடீர்னு திடீர்னு அந்த ரத்த கொடிகளெல்லாம் இது காலி பண்ணும் இது ஆவாரம் செடி இந்த ஆவாரம் செடி தலாப்பூ காய் எல்லாமே அருமையான ஒரு மருத்துவ குணம் உண்டு கண்ணுக்கு கண் கட்டின்னு சொல்லுவாங்க கண் கட்டி வரும் அடிக்கடி கண் போல கண் பொங்கி போயிடும் ரத்தம் கட்டிக்கும் சூடு ஏறுப்பிடும் பூலை கட்டும் இப்போ ஏற்பட்டதுக்கு இது என்ன செய்யணும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்லை மண்டை சூடு ஏறிப்போச்சு எப்படி உடம்ப குளிர்ச்சி பண்ணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது துளிரை ஒடிச்சிக்கணும் ஒடிச்சு நல்லா உரலில் போ நல்லா தூ எல்லாம் காம்பு குச்சிங்கெல்லாம் எடுத்துகிட்டு தலையாக போட்டு உரலில் போட்டு நல்ல கல்லில் போட்டு ஆட்டி அதை அப்படியே வலிச்சு நல்லெண்ணெயில் போட்டு கலக்கி மெழுகு பதத்தில் காய்ச்சி அந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கிட்டா அடிக்கடி தேய்ச்சி குளிச்சா கண்ணுக்கு அவ்வளோ பிரமாதம் ஒரு அரை மணி நேரம் தேய்ச்சா போதும் நல்லெண்ணெயில் காய்ச்சி வச்சுக்கிட்டோமா இது அவ்வளோ குளிர்ச்சி பண்ணுதே ஐ ப்ரெஷர்னு சொல்லுவாங்க கண்ணில் ரத்த கொடி ஓடும் திடீர்னு திடீர்னு அந்த ரத்த கொடியெல்லாம் இது காலி பண்ணும் அருமையான ஒரு பொருள் இது தலைக்கு தேய்ச்சி குளிச்சா போதுமா தலைக்கு தேய்ச்சி குளிச்சா போதுங்க தலைக்கு மட்டுமே தேய்ச்சி குளிச்சா போதும் வாரத்தில் ஒரு நாளைக்கு குளிக்கலாம் பத்து நாளைக்கு ஒரு டைம் குளிக்கலாம் மண்டை கொதிப்பு மூளை கொதிப்புன்னெலாம் சொல்லுவாங்க பல விதமாக சொல்லுவாங்க சிற ரோகத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யுது அருமையான ஒரு குளிர்ச்சியான பொருள் இது பேர் இன்னொரு பேர் ஒன்று இருக்குது கோடைக்கு வாடான் கோடை காலத்தில் கூட இது உயிரோடு தலையோடு இருக்கும் எவ்வளோ மழையே இல்லாத போயிட்ட காலத்தில் கூட இது மட்டும் கொஞ்சம் பசுமையாக இருக்கும் அதுக்கு தான் கோடைக்கு வாடான் அப்படின்னு ஒரு பேர் அருமையான பேர் இது